இயேசுவில் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை மைந்தர் இறை இயேசுவின் இனிய திருப்பேரில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலையங்கம் பட்டு போன வாழ்வு துடித்தது. இந்த உலகிலே வாழ்கின்ற பல மக்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்வு ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போன்று இருக்கின்றது, இனி என்னுடைய வாழ்வு துளிர்க்கவே துளிர்க்காது என்று சொல்கின்ற மக்கள் அநேகர். இப்படிதான் ஸ்காட்லாந்தை ஆண்டு வந்த ராபர்ட் ப்ரூஸ் என்ற மன்னரும் நினைத்தார். காரணம், தன்னுடைய ஸ்காட்லாந்து நாட்டின் மீது போர் தொடுத்த இங்கிலாந்து நாடானது ஸ்காட்லாந்து நாட்டினுடைய முக்கியமான பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருந்தது. தன்னுடைய ஸ்காட்லாந்து படைகளோடு இணைந்து 6 முறை இங்கிலாந்து படைகளோடு போரிட்ட ஸ்காட்லாந்து மன்னரால் இங்கிலாந்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. எனவே தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி ஓர் குகைக்குள்ளாக ஒளித்துக் கொள்கின்றார். படுத்து கொண்டே சிந்தனை செய்கின்றார், என்னுடைய நாட்டின் மக்களுடைய நிலைமை அவ்வளவுதானா, என்னுடைய நாட்டின் மக்களுக்கு விடிவில்லையா என்று சிந்தனை செய்து கொண்டிருந்த போது ஒரு சிலந்தி பூச்சியை பார்க்கின்றார். சிலந்தி பூச்சியானது தன்னுடைய வலையை பின்ன அது ஆரம்பிக்கின்றது. ஒரு முறையிலிருந்து மறுமுனைக்கு பின்னுகின்ற போது கீழே விழுகின்றது, மீண்டும் முயற்சி செய்கின்றது, மீண்டும் கீழே விழுகின்றது. பல முயற்சி செய்து இறுதியாக தன்னுடைய வலையை பின்னி முடிக்கின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த ராபர்ட் ப்ரூஸுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வருகின்றது. ஏன் நாம் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று சொல்லி முயற்சி செய்கின்றார். இறுதியில் அவர் வெற்றி கொள்கின்றார். இப்படிதான் திருமறையிலும் ஒரு மனிதன் நம்பிக்கை அற்றவனாக காணப்பட்டான். தூய யோவான் செய்தி நூல் 5:1-11 அடங்கிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, பெதஸ்தா குளத்தம் கரையிலே 38 வருஷம் வியாதிசனாயிருந்த ஒரு மனிதன், மற்றவர்கள் எனக்கு முன்பாக இறங்கி விடுகின்றனர், என்னையும் இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு, என்னுடைய வாழ்விலே நான் இனி சுகத்தை கண்டுகொள்ள முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு சென்றாரோ அவனுடைய வாழ்வு ஒரு பட்டுப்போன மரத்தை போன்றிருந்த வாழ்வு, அவனுடைய வாழ்விலே ஒரு துளிரிடுகின்ற வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அவனைத்தான், என்னுடைய வாழ்வு ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போன்று இருக்கின்றது, என்னுடைய வாழ்வு என்னை துளிர்க்கவே துளிர்க்காது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வெகு காலமாய் வியாதிசனாய் இருக்கின்றான் என்று அவர் அறிந்து அவனிடத்தில் கேட்கின்றார், நீ சுகம் பெற விரும்புகின்றாயா என்று சொல்லி அவன் சொல்கின்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுகின்ற போது என்னை குளத்தில் போய் கொண்டு விடுவதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் இறங்கி விடுகின்றான் என்று சொல்லி தன்னுடைய மனக்குமரலை ஆண்டவரிடத்திலே அவன் சொல்வதை கண்டுகொள்ள முடிகின்றது. அவனுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வு இனி துளிர்க்காது, என்னுடைய வாழ்வு ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போன்று இருக்கின்றது என்று நினைத்த அவனுடைய வாழ்விலே ஆண்டவரை சொல்கின்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் சுகம் பெற்று தன்னுடைய இல்லம் திரும்புவதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வு ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போன்று இருக்கின்றது சொல்லி யார் யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ உங்களுடைய வாழ்வும் கண்டிப்பாக துளிர்விடும் என்பதிலே எந்த விதமான ஒரு ஐயமில்லை. ஆண்டவர் உங்களை சந்திக்கின்ற போது, நீங்கள் ஆண்டவரை சந்திக்கின்ற போது உங்களுடைய வாழ்வு கண்டிப்பாக துளிர்விடுகின்ற ஒரு நாட்களாய் அமையும், ஒரு வாழ்வாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. ஆமேன்.